இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்சபூதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சபூதங்கள்னால் என்னது? பூதங்கள்னால் என்னமோ பயந்துடாதீங்க. பூதங்கள்ங்கிறது வந்து நம்ம இயற்கையான ஒரு ஆற்றல் சக்திக்கு பேர் தான் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. அது என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பிருத்திவி, அப்பு, தேய்வு, வாயு, ஆகாயம் அப்படின்னு அஞ்சாக பிரிச்சுருக்காங்க. இந்த ஐந்து பூதங்கள்னால தான் நம்ம உலகமே படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இறைவன். இந்த ஐந்து பூதங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், விண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆகாயத்தை விண்வெளி அப்படின்னு பாங்க. இப்படி வந்து பிரிச்சுருக்காங்க. இப்போ இந்த மண்ணுனால் படைக்கப்பட்ட மனிதன், மண்ணுனால தான் இறைவன் வந்து மனிதனை படைச்சிருக்கான். இப்போ பிருத்திவி தத்துவத்தில், அதாவது மண் தத்துவத்தில் என்னென்ன அவயங்கள் நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மயிர், எலும்பு, தோல், நரம்பு, தசை, இவை எல்லாமே வந்து மண் தத்துவத்தினுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அதுபோல் நீர் தத்துவத்தில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒடுநீர், குருதி. ஒடுநீர் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அந்த நீரான நீர் சத்துக்கள் நிறைந்த பகுதியில் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு வந்து நம்ம யூரின் போகிறோம் பாருங்க, இதே மாதிரி நிறைய உடலில் நீர் சத்துக்கள் நிறைந்த பகுதிகள் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு பேர் ஒடுநீர்னு சொல்லியிருக்காங்க. ஒடுநீர்னால் ஒரு இடத்துல தங்காமல் எல்லா பக்கமும் சுழன்று வரக்கூடியது, அதாவது குருதியோட, அதாவது இரத்தத்தோடு கலந்து நிற்கக்கூடிய நீர், அது பேர் வந்து ஒடுநீர். அப்புறம் குருதி, குருதினா இரத்தம்னு அர்த்தம். அதே போல் வெந்நீர், வெந்நீர் அப்படின்னா சுக்கிரம்னு தெரிஞ்சுக்கோங்க, ஸ்பேம் விந்து என்ன அது நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் மூளை, மூளையும் நீர் தத்துவத்தோடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் வந்து கொழுப்பு. இது போக இன்னும் வரிசையாக நம்ம இப்போ வந்து இப்போ இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துட்டு வரோம். இது அடுத்த அடுத்தாக்கில் உள்ளதை அடுத்தாக்கில் வரிசையாக வரும் உங்களுக்கு.